பஞ்சப்படி உயர்வை வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை அரசு போக்குவரத்துக் கழக மண்டல அலுவலகம் முன்பு போக்குவரத்துக் கழக ஓய்வூதியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அதாவது இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் கோவை மண்டல போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பாக இந்த போராட்டம் எல்லாம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்பது 104 மாதங்களாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு பஞ்சப்படிவை உயர்வு என்பது வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. அதேபோன்று கடந்த 2022 டிசம்பர் மாதம் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கான பணப்பலன்கள் இதுவரைக்கும் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து பலகட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்திய நிலையில தற்போது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் 104 மாத பஞ்சப்படி உயர்வை வழங்க வேண்டும், 100 நாளில் தீர்ப்பேன் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக முதல்வர் நிறைவேற்ற வேண்டும், நீதிமன்ற தீர்ப்புகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும், 2022 டிசம்பர் மாதம் முதல் பணப்பலன்கள் வழங்க வேண்டும், இதர வசதிகளை போன்ற மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், வாரிசுகளை வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பென்ஷன் திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும், தனியார் மையத்தை கைவிட வேண்டும், சமூக நீதியை காவு வாங்கும் ஒப்பந்த முறை நியமனத்தை கைவிட வேண்டும். இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடத்துல வந்து சுமார் 500 மேற்பட்டோர் இந்த இடம் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில இந்த மண்டல அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டத்திலும் அவர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக கோவை மேட்டுப்பாளையம் இடையே போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் தற்போது வரை சுமார் 300 மேற்பட்டோர் கைது செய்து அவர்கள் காவல்துறை வாகனத்தில் மற்றும் தனியார் வாகனங்கள் அழைத்து செல்லப்பட்டு வருகிறார்கள். மேலும் 200 மேற்பட்டோர் இந்த இடத்துல வந்து தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழலை எட்டியிருக்கிறது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.